தமிழ்நாடு அரசின் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயசந்திரனின் தாயார் மறைவுக்கு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் நேரில் சென்று மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு அரசின் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயசந்திரனின் தாயார் லீலாவதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாமக்கல்லில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் லீலாவதி அம்மையார் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். உதயநிதி ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், ஏவா வேலு, சாமிநாதன், மதிவேந்தன், சிவசங்கர் உள்ளிட்டோர் நேரில் சென்று உதயசந்திரனுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இதேபோன்று உயரதிகாரிகளும் உதயசந்திரனின் தாயார் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு வருகின்ற அக்டோபர் 15 தேதிக்குள் கப்பல் போக்குவரத்து தொடங்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். இதை முன்னிட்டு நாகை துறைமுகத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த போது அமைச்சர் இதனை கூறினார். இங்கிருந்து வந்து அந்த காங்கேசன் துறை என்று சொன்னோம்னா 60 கடல் மைல்கள் ஏறத்தாழ நம்முடைய தரவழி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 110 கிலோமீட்டர் தூரம். இதில் வந்து கடற்க வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ எங்களுடைய துறை இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1 மணிலேருந்து 2.5 மணி நேரத்தில் வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏறத்தாழ அக்டோபர் மாதத்தில் இந்த பணிகள் தொடர்வதற்காகத்தான் நாங்கள் துறையின் சார்பாக வரி புரிந்து என்னென்ன பிரச்சனைகள் அதெல்லாம் அதில் சால்வ் பண்ணிவிட்டு வேகமாக அந்த பணிகள்லாம் முடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன்.